சென்னைக்கு அருகில் சுங்குவார் சத்திரம் சிப்காட்டில் இருக்கக்கூடிய ஃபாக்ஸ்கான் என்ற வெளிநாட்டு நிறுவனம். இது செல்போனுக்கான உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம். கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கிருந்து செயல்பட்டு வருகின்ற நிறுவனம். இங்கே ஏற்கனவே விஷவாயு கசிவு ஏற்பட்டு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால நிறைய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்கன்ற வரலாறும் இருக்கின்றது. நேற்று 17 அதாவது டிசம்பர் 17 இரவு அங்க ஹாஸ்டல்ல தங்கியிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 2500 பெண் தொழிலாளர்கள் இங்க வேலை செய்யறாங்க. இவங்களுக்கு ஹாஸ்டல் என்ற பேர்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்து அங்க தங்கி வேலை செய்யறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வெளியூர்கள் இருந்து இங்க வந்து வேலைக்கு வந்து இங்கேயே தங்கி வேலை செய்யக்கூடிய இளம் தொழிலாளர்கள், திருமணமாகாத தொழிலாளர்கள். அப்படி இரவு உணவு சாப்பிடும் போது ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க, வாந்தி மயக்கம். அதை உடனே கொண்டு போய் மருத்துவமனையில் சில பேர் சேர்த்துருக்காங்க, சில பேர் அவன் நிர்வாகம் ஒன்றும் பெருசாக இதுக்கு கேர் எடுத்துக்கல. இப்படி பிரச்சனை ஏற்பட்ட உடனே இது வந்து தொழிற்சாலைகளுக்கு பரவி அங்கே வேலை செய்கிற தொழிலாளிகள் தெரிஞ்சு போது உடனே அவங்க பதட்டத்தில் வந்து சக தொழிலாளிக்கு என்ன ஆச்சு, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க, மருத்துவமனையில் சேர்த்துருக்கீங்களா, அவன் வைத்தியம் பார்க்குறீங்களான்னு சொல்லி நிர்வாகத்திட்ட வந்து கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது நிர்வாகம் அவர்களுக்கு முறையான பதிலை சொல்லவே இல்லை. மாறாக, உங்களுக்கு இதை பற்றி ஏன் பேசுகிறீங்க, உங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, மரியாதையை போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு மிரட்டியிருந்தான். மிரட்டின உடனே தொழிலாளர்கள் யாரும் இதற்கு அச்சப்படாமல் அவர்கள் தொழிற்சாலையின் உற்பத்தியை நிறுத்திவிட்டு எங்களுக்கு நீங்கள் எங்கள் சக தொழிலாளிக்கு என்ன ஆச்சுன்றதை பதிலை சொல்லாமல் அவர்கள் எங்கே இருக்காங்க, என்ன பிரச்சனை, அவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற எங்களுக்கு தெளிவுபடுத்தாமல் நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம்னு அவங்க உற்பத்தி நிறுத்திட்டு வந்து உட்காந்துட்டாங்க. இப்படி உட்காரும் போது மேலும் மிரட்டுகின்ற செயலை நிர்வாகம் செஞ்சுருக்கான். குறிப்பாக பெண் தொழிலாளர்களை முன்னணியாக செயல்பட்டவங்களை செக்யூரிட்டியை வச்சு அடிச்சிருக்கான் நிர்வாகம். அவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டிருக்காங்க அந்த பெண் தொழிலாளர்கள். அப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் மூலமாக மிரட்டுறது, இப்படி பல்வேறு ஆட்கள் மூலமாக மிரட்டி மீண்டும் உற்பத்தியை துவங்க வேண்டும், இந்த பிரச்சனையை வெளியே தெரியாமல் ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நிர்வாகம் செயல்பட்டிருக்கான். அதையெல்லாம் முறியடித்து இரவு முழுவதும் எல்லாரும் ஒன்று திரண்டு போராடி இன்னைக்கு காலையில் 18ஆம் தேதி இன்றைக்கு டிசம்பர் 18 காலையில் அந்த ஆலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலை பெங்களூர் நெடுஞ்சாலையில் ஒரு மறியல் போராட்டத்தை நடத்தினார்கள். கிட்டத்தட்ட இந்த 2 பக்கமும் ஒரு 5 கிலோமீட்டர் அளவில் எல்லா போக்குவரத்து பெரிய அளவில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சு. அந்த அளவுக்கு அந்த போராட்டம் வீச்சாக நடைபெற்றுச்சு. உண்மையில் சமீப கால வரலாற்றில் இளம் பெண் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் போராடியது இதுவாகத்தான் இருக்க முடியும். உண்மையிலேயே அது ஒரு வீரமிக்க போராட்டம். அந்த போராட்டத்தை நாம் முதலே வாழ்த்துவோம். அதன்படி அவங்க போராட்டத்தை நடத்தி கோரிக்கைக்காக நிற்கும் போது அவங்களை அங்கேருந்து போலீஸு வம்படியாக வெளியேற்றி கொண்டு வந்து இங்கே அவங்க நிறுவனத்து முன்னால் விட்டுட்டான். விட்டுட்டு பேச்சுவார்த்தை நடத்தலான்னு சொல்லி கலெக்டர் வந்திருக்காங்க, காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய எஸ்பி வந்திருக்காரு, வருவாய்த்துறையை சேர்ந்த அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க, லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிசிஎல்லு ஜாயிண்ட் கமிஷனர் வரைக்கும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஏதோ தொழிலாளிகள் பிரச்சனைன்னு பதறிட்டு வந்துட்டாங்களா அப்படின்ட்டு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. அவங்க முழுக்க முழுக்க ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தை பாதுகாக்கணும், அவனுக்கு உற்பத்திக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற அக்கறையில்தான் இந்த அதிகாரி புறம் படையெடுத்து வந்திருக்கானே ஒழிய தொழிலாளிகள் பிரச்சனைகள் மீது அக்கறை செலுத்துவதற்காக அல்ல. கலெக்டர் கேட்குறாங்க, நீங்கள் காலையில் எல்லாம் மறியல் பண்ணிட்டீங்க, மறியல் பண்ணதுனால பெரிய அளவில் போக்குவரத்து ஜாம் ஆயிடுச்சு, வேலைக்கு போகிறவங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, 4-5 ஆம்புலன்ஸ்லாம் நின்றுருந்துச்சு, அதெல்லாம் போக முடியல, ஆகவே நீங்கள் மறியல் பண்ணதுனால இத்தனை பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு இந்த அம்மா கலெக்டர் அம்மா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் பேசுகிறாங்க. மறியல் என்ன, அவங்க என்ன விளையாட்டுக்கு போய் உட்காந்தாங்களா, இல்லை பொழுது போகலையா அவங்களுக்கு, மறியல் எதற்காக பண்ணாங்க, அவர்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லாமல் நிர்வாகத்தால் மிரட்டப்பட்டதன் விளைவாகத்தான் அவர்கள் நியாயம் கேட்க வேண்டும், சக தொழிலாளிக்கு என்ன ஆச்சுன்றதை நீ பதில் சொல்லுன்ற அடிப்படையில் தான் அவங்க மறியல் பண்ணாங்க. அப்போ இந்த குற்றவாளி யாரு, யாரை நீ சட்டையை பிடிச்சி விசாரிச்சிருக்கணும், ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடைய அந்த மேனேஜரையோ அங்கே யார் பொறுப்பான அதிகாரியோ வாடான வெளியில் சட்டையை பிடிச்சி இழுத்து வச்சு எதுக்குடா நைட் கேட்ட கேள்விக்கு நீ வந்து சரியான பதில் சொல்ல, உன்னால தானே அந்த பிரச்சனை நடந்துச்சு, உன்னால தானே டிராபிக் நடந்துச்சு அப்படின்னு அவன் நீ பெனால்டி போட்டுக்கணும்ல, அவன் மேல் எஃப்ஐஆர் போட்டுக்கணும்ல, நீயே
எஸ்பி அப்படிதான் வந்து தொழிலாளிகளை மிரட்டாரு. எல்லா எல்லாருடைய கையும் அந்த அதிகாரிகளோட கையெல்லாம் யாரு மேல குற்றச்சாட்டு வைக்க தெரியுமா? தொழிலாளிகள் மேல். தொழிலாளிகள் சாலை முறையில் பண்ணுவதற்கு காரணமே நிர்வாகம் தான்றா. எஸ்பி அந்த நிறுவனத்தினுடைய மேனேஜரை சட்டையை பிடிச்சி இழுத்து ரெண்டு குத்து வாயில குத்த முடியல அவனால. அப்ப இவர்கள் எல்லாம் யாருக்காக வேலை செய்கின்றார்கள்? நிர்வாகத்துக்கு கூட கும்பிடு போட்டுக்கிட்டு அந்த அந்த வெளிநாட்டு நிறுவனத்தை பாதம் தாங்கிகளாக, அந்த நிறுவனம் உற்பத்திக்கு பாதிப்பு ஏற்பட எந்த வகையிலும் ஏற்படுத்தக்கூடாதுக்காக தொழிலாளிகளுடைய பிரச்சனை கூட கேட்க அவங்க தயாரா இல்லை. எப்படியாவது அங்கிருந்து களைச்சு விட்டுறணும் அப்படின்ற நோக்கத்துல தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தீங்களா, பின்னால் இருந்த பிள்ளைகள்லாம் ஓடி போச்சு பார்த்தீங்களா, இல்லை களைஞ்சு போறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு மிரட்டுறது. இப்போ பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அவங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. அந்த கேள்வி சக தொழிலாளிகள் என்னாச்சு, நிலைமை என்னாச்சு, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா, அவங்க ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களா, வைத்தியம் பார்க்கப்படுதா என்ற எந்த கேள்விக்கும் இவங்க பதில் சொல்லு. அப்போ அது சொல்லாத வரைக்கும் அவங்க அங்கேருந்து போகிற மாதிரி இல்லை. அவங்க கலெக்டரையோ அவங்க போலீஸ் எஸ்பியோ ஒரு துரும்பாக கூட மதிக்கலை. ஏன்னா அவங்க இவங்க ஆள் கிடையாது, இவங்களுக்கு பொறுப்பாக பதில் சொல்றதை அவங்க புரிஞ்சிட்ருக்காங்க. அவர் மேல தான் நாங்கள் இங்கேருந்து மக்களதிகாரத்துலேருந்து நாங்கள் தோழர்கள் போயிருந்தோம். காஞ்சிபுரம் இது திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியுடைய முன்னணியாளர்கள், அந்த மாநில ஒருங்கிணைப்புகளுடைய தோழர்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாமே காலையில் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு போய் இந்த சம்பவங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்போ இப்படி வந்து அரசு மொத்த நிறுவனமே வந்து ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் உற்பத்தியை பாதுகாப்பதற்காகத்தான் அவனுக்கு வேலை செய்கிறான ஒழிய தொழிலாளிகள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று லேபர் கமிஷனரும் முயற்சி பண்ணல, கலெக்டரும் முயற்சி பண்ணல, எஸ்பியும் முயற்சி பண்ணலங்க. எப்படியாவது இவர்களை கலைத்து விரட்டி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் வேலை செஞ்சாங்க. அதில் பற்றாக்குறைக்கு நிறுவனத்தினுடைய கைக்கூலிகள் வேலை, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு பெண் தொழிலாளர்களை வந்து கலைக்கின்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் போய் நின்று பேசும்போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. ஒரு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து இந்த திருமணமாகாத இளம் பெண்களை ஊர் ஊராக போய் தன்னோட நிறுவனத்தின் பெருமையெல்லாம் சொல்லி கூட்டு வந்து இங்கே கொத்தடிமைகளாக வைத்து மிகப்பெரிய அளவில் சுரண்டல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் கிராமப்புறங்களில் வளர்ந்த பெண்கள், பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு 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 தொழிற்சங்க சட்டங்களோ தொழிலாளி உரிமைகளோ அப்படிலாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் நல்லா உழைப்பாங்க, நல்லா வேலை செய்வாங்க, யாரையும் நம்புவாங்க, எந்த கள்ளம் கபடம் இல்லாத தொழிலாளர்கள். இப்படிப்பட்ட பெண்களை தான் நன்றாக சுரண்ட முடியும் என்ற நோக்கத்தில் தான் இந்த நாயகம் போய் அங்கேருந்து இந்த பெண்களை கூப்பிட்டு வந்து வேலைக்கு அமைத்திருந்தான். இவங்களுக்கு ஹாஸ்டல்ன்ற பேரில் ரூம் மாதிரி வீடு மாதிரி எடுத்து ஒரு 10 வீடு வச்சுருக்காங்க. அந்த 10 வீட்லேயும் உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் 10 பேர் தான் தங்க முடியும்னா 20 பேர் 25 பேர் தங்க வைக்கிறாங்க. எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லைன்னு சொல்கிறாங்க. பாத்ரூம் போனால் ஒரு பாத்ரூம் தான் இருக்குது. அங்கே 25 பேர் எப்படி இது பண்ண முடியும், குளிக்க முடியாது, தண்ணி சரியாக வர்றதில்லை, ட்ரைனேஜ் ப்ராப்ளம், சாப்பாடு சரியில்லை, மருத்துவத்துக்கு வெளியே போகணும்னா கூட வெளியே போவதற்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. நேராக கொண்டு போய் கம்பெனியில் விடுவானா, கம்பெனியில் வேலைக்கு விட்டோன்னே நேராக கொண்டு வந்து அந்த ஹாஸ்டலில் வந்து அடைச்சிருவாங்க. ஒரு சிறை கைதிகளை போல நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு பல்வேறு குமுறல்களை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இப்படி எல்லா குமுறல்களும் அவங்க எப்படி கடுமையாக சுரண்டப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்கன்றது நிறைய இருக்குது. அதையெல்லாம் ஒன்று சேர்ந்து இறுதியாகத்தான் இந்த பிரச்சனையில் அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து வெடித்து கிளம்புகின்ற வேலையை தான் அந்த மாதிரி அந்த வெடித்து கிளம்புகின்ற நடவடிக்கை தான் நேற்று நடந்திருக்குங்க. அந்த வகையில் அந்த இளம் பெண் தொழிலாளர்கள் கடுமையான சுரண்டலுக்கு ஆளாக்கப்படுறாங்க, சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, கொத்தடிமைகளாக நடத்தப்படுகின்றார்கள். இதை பற்றி எல்லாம் வந்திருந்த அதிகாரிகளுக்கு எந்த கவலையும் கிடையாது. தொடர் முத்துக்குமார், சிஐடியோட முத்துக்குமார் தான் கூப்பிட்டு வச்சு பேசி இந்த விஷயத்தை எழுதி வாங்கிக்கிட்டு விட்டார். இந்த மாதிரி இந்த யாருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால், உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அதற்கு அரசும் நிறுவனம்தான் பொறுப்பு என்று கலெக்டரை இவங்கள் தொழிலாளர்கள் நிர்பந்திச்சு அதை வந்து எழுதி வாங்கினாங்க. அப்போ இவ்வளவு மோசமாக நடந்திருக்குங்க. அப்போ சுரண்டல் என்பது இன்னைக்கு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் இவன் தான் வளர்ச்சி. வளர்ச்சியினுடைய யோக்கியதையை கொஞ்சம் பார்க்கணும். இப்படிப்பட்ட நடவடிக்கையின் மூலமாக தான் வளர்ச்சி என்பது எப்படி இருக்கு, அது யாருக்கானதாக இருக்கின்றது என்றதை பார்க்க முடியும். இன்னைக்கு வந்துட்டு போன அதிகாரிகள்லாம் சும்மா போயிருப்பானா? ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திட்ட கட்டிங் வாங்காமல் போவானா அவன்? யோசிச்சு பாருங்க. அப்போ நஷ்டம் யாருக்கு, லாபம் யாருக்கு? இவனுக்கு பூராமே வந்து ஒட்டுண்ணி கூட்டம், பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள்கிட்ட அவன் போடுற பிச்சைக்காசை வாங்கி தின்னுக்கிட்டு தொழிலாளிகளை ஒடுக்குகின்ற கூட்டமாகத்தான். நிறுவனமும் அப்படி தான் இருக்கான்,
நிறுவனத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய நமக்கான அதிகாரின்னு சொல்லக்கூடிய எல்லா அதிகாரிகளும் அப்படிதான் இருக்காங்க. அப்ப தொழில் இங்க எங்க பிரச்சனை தீர்ப்பது என்றது எங்கன்னா, தொழிலாளிகள் ஒற்றுமையின் மூலமாக, தொழிலாளிய வர்க்கத்தின் ஒற்றுமையின் மூலமாக, போராட்டத்தின் மூலமாக, ஆலைக்குள் இல்லாமல் ஆலைக்கு வெளியே வந்து சாலை மறியல்கள் போன்ற போராட்டத்தை, வீரமிக்க போராட்டத்தை நடத்துவதன் மூலமாகத்தான் தொழிலாளிகள் தங்கள் உரிமையை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை இன்றைக்கு நடைமுறையில் அந்த பெண் தொழிலாளர்கள் காட்டியிருக்கின்றனர். அவங்களே அதை அனுபவமாக, சுய அனுபவமாக பெற்றிருக்கின்றார்கள். அப்ப அந்த தொழிலாளிகளுக்கு புது அனுபவம், இவ்வளவு நாள் நடந்த கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம இப்படி செய்யலையா, இப்ப வெளியே வந்து போராடும் போது குறைஞ்சபட்சம் அரசாங்கம் நம்மளை வந்து வந்து பாக்குறானே, பேசுறானே, பயப்படுறான் நம்மளை கண்டுன்றது அவங்க ஒரு புதிய அனுபவத்தை கட்டிருக்கின்றார்கள், சொந்த அனுபவத்தை. யாரும் அவர்களுக்கு வழிகாட்டவில்லை. ஆனாலும் அவர்கள் அனைவரும் தொழிற்சங்க உரிமை என்றால் என்ன, தொழிலாளிகள் சங்கமாக இருக்க வேண்டிய தேவை என்ன, தொழிலாளிகளுக்கு சங்கம்தான் வழிகாட்ட முடியும் என்ற அந்த பார்வை அவர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட பார்வையோடு தொழிலாளிகள் ஒரு வர்க்கமாக, பெண் தொழிலாளர்களும் தங்களை ஒரு வர்க்கமாக திரட்டிக்கொண்டு அவர்கள் சங்கம் என்ற ஒரு அமைப்பின் வடிவத்தில் போராட்டம் நடத்தும் போது கண்டிப்பாக அவர் உரிமையை பெற முடியும் அப்படின்றத அவர்களுக்கு நாம் உணர்த்த வேண்டியது அவசியமா இருக்குன்னு நான் கருதுறேன். அந்த வகையில் இன்று நடந்த அந்த ஃபாக்ஸ்கான் தொழிலாளர்களுடைய போராட்டம் என்பது உண்மையில் ஒரு வீரமிக்க போராட்டம். இது தமிழ்நாட்டில் இது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான, இன்னும் சொல்ல போனால் இதுதான் முதல் சமீப காலத்தில் முதல் முதலில் நடந்த ஒரு இளம் பெண் தொழிலாளர்களின் போராட்டமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இது அனைத்து தொழிலாளி வர்க்கத்துக்குமே இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு தைரியமாக தன் சக தொழிலாளி பாதிக்கப்படும் போது தன் வேலையையும் எதையும் பெரிய அளவில் துச்சமாக மதித்து வந்து பெரிய நெடுஞ்சாலையை மறித்து தங்கள் உரிமையை பெற வேண்டும் அப்படின்னு வந்திருக்காங்க இல்லையா, அது உண்மையிலேயே மிக மிக வீரமிக்க ஒரு பாராட்டுதற்குரிய விஷயம். இதை நாமும் மறித்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலேயே இந்த பெண் தொழிலாளர்களின் போராட்டம் மேலும் வெல்ல வேண்டும். அவர்கள் தொடர்ந்து போராட வேண்டும், உரிமைகளுக்காக போராட வேண்டும். தொழிற்சங்கம் அமைப்புகளும் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.